விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற கவரைப்பேட்டை அப்படிங்கிற பகுதியில் இருக்கோம். இங்கே தான் வந்து இந்த மைசூர் தர்பங்கா எக்ஸ்பிரஸ் விபத்துக்குள்ளாகி இருக்கு. கரெக்டாக கவரைப்பேட்டை ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த விபத்து நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னோம்னா, ஒரு கூட்ஸ் ட்ரெயின் லூப் லைன் சொல்லுவாங்க. இந்த லூப் லைன் அப்படிங்கிறது ரயில்கள் போகாமல் இருக்கிற ரயில்களை வந்து ஓரங்கட்டி நிற்கிறதுக்கான ஒரு பகுதி. அந்த லூப் லைனில் நின்று ஒரு கூட்ஸ் ட்ரெயினுக்கு பின்னாடி தர்பங்கா எக்ஸ்பிரஸ், அந்த பாக்மதி எக்ஸ்பிரஸ் சொல்லப்போகிற அந்த ரயில் வந்து மோதி இருக்கு. இதில் கிட்டத்தட்ட 7-9 பெட்டிகள் கவிந்திருக்கிறதா வந்து நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, ரயிலுக்கு அடுத்த இடத்துல இருக்கிற ஒரு ஜென்ரேட்டர் இருக்கிற அந்த பெட்டி வந்து தீ பிடிச்சிருக்கு. நல்ல வேலை அந்த பெட்டியில் எலக்ட்ரீஷியன் மட்டும்தான் இருந்தார் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல பெரிய சேதம் எதுவும் ஏற்படாமல், உயிர் இழப்பு எதுவும் ஏற்படாமல் வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அந்த தீயும் வந்து அணைக்கப்பட்டிருக்கு. முதல்கட்டமாக இந்த பகுதியில் இருக்கிற கவரைப்பட்டி, அதை சுற்றி இப்போ பொன்னேரி, இதை சுற்றி இருக்கிற கிராம மக்கள் தான் உடனடியாக வந்து மீட்பு உதவிக்கு வந்திருக்காங்க. பெரிய சத்தம் வந்து இந்த விபத்து நடந்தப்போ கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை வச்சுதான் அக்கம் பக்கத்துலேருந்து வந்திருக்காங்க. ஏன்னா உடனடியாக இந்த இடத்துல பக்கத்தில் வந்து எந்த குடியிருப்புகளுமே இல்லை, ஒரு கல்லூரி இருக்குது, அதை தாண்டி குடியிருப்புகள் தள்ளி தான் இருக்குது. அந்த அளவுக்கு சத்தம் ஏற்பட்டதுனால உடனடியாக பக்கத்தில் இருக்கிற மக்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்க தான் மீட்பு பணியை வந்து தொடர்ந்துருக்காங்க. இதில் வந்து இதுவரைக்கும் 19 பேருக்கு மேலே வந்து காயம் அடைஞ்சிருக்கிறதா வந்து தகவல் கிடச்சிருக்கு. உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படலை, நல்ல வேலையாக அவங்களையெல்லாம் மீட்டு பக்கத்தில் இருக்க அரசு மருத்துவமனைகள், ஸ்டான்லியா மருத்துவமனைலாம் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ரயிலில் பயணித்த மீதி பயணிகள் எல்லாமே வந்து இப்போ வெளியே கூட்டிகிட்டு போய் அவங்கள வந்து பக்கத்தில் இருக்கிற பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அரசு பேருந்துகள் மூலமாக வந்து அழைச்சிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அங்கே அவங்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கு. இந்த அவங்க தங்களுடைய ஊர்களுக்கு அனுப்புறதுக்கான சிறப்பு ரயில் ஒன்றும் ஏற்பாடு ஆகிட்டு இருக்கிறதா வந்து காவல்துறை தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே காவல்துறையும் இருக்காங்க, அரசு மருத்துவர்கள் இருக்காங்க, ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. காவல்துறை வந்து தீவிரமாக எல்லாரையும் வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பேரிடர் மீட்பு குழுவும் வந்து இப்போ வந்திருக்காங்க இந்த ரயில் இடிபாடுகளை வந்து நீக்கிறதுக்காக. அது மட்டும் கிடையாது, இந்த ரயில் பாதையில் வந்து இரண்ட பக்கமே வந்து போக்குவரத்து வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால் வந்து இப்போ இந்த பக்கம் ரயில்கள் எதுவும் போகல. இந்த டெப்ரிசஸ் இந்த இடிபாடுகள் வந்து நீக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த பகுதியில் வந்து ரயில் போக்குவரத்து வந்து நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த விபத்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது இப்போ பெரிய கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி பல விபத்துகள் நடந்திருக்கு. லூப் லைன் அப்படின்னு சொல்லப்போற அந்த ஓரமாக இருந்த அந்த லைனில் இருந்த கூட்ஸ் ட்ரெயின் மேலே பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் கிட்டத்தட்ட ஒரு 75 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து மோதி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது சிக்னல் கோளாறுனால ஏற்பட்டுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்து பெரிய க்வெஸ்டினாக இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஓட்டுநருடைய கவனக்குறைவு, இந்த விஷயமும் வந்து ரொம்ப நாளாக டிபேட்குள்ளாகிட்டு இருக்கு. இப்போது அகைன் இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது வந்து ரயில்வேல என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்டினாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம விபத்து நடந்த பகுதியில் இருக்கோம். எனக்கு பின்னாடி ஒரு கோச் எப்படி கவுந்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம். முற்றிலுமே அப்படியே வந்து சாஞ்சிருக்கு. இது மட்டும் கிடையாது, இன்னும் பல கோச்சுகள் இந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்று தாறுமாறாக வந்து கவுந்துருக்கு, ஒன்று மேலே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இடக்கு முடக்காக இருக்கிறனால இது எப்படி சரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் பெரிய கேள்வியாக இருந்துகிட்டு இருக்குது. எப்படியும் இது வந்து சரியாகிறதுக்கு இன்னும் 2 நாள் எடுத்துரும். அப்படி இருந்தால் தான் வந்து இந்த பகுதியில் வந்து போக்குவரத்து திரும்பி சீராகும் அப்படின்னு நமக்கு வந்து தெரிய வந்துட்டுருக்கு. கோச்சஸ்லாம் வந்து பயங்கர மோசமாக சேதமடைஞ்சிருக்கு. மக்கள் உள்ளே இருந்தப்போ இதை எப்படி வந்து அதை எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஏன்னா அந்த அளவுக்கு வேகமாக வந்து அந்த ரயில் வந்துட்டு இருந்திருக்கு. அந்த நேரத்தில் இந்த விபத்து ஏற்பட்டதுனால பெரிய அளவில் வந்து ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஆனால் இது வரைக்கும் கேஷுவாலிட்டிஸ் இன்ஜுரிஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, கேஷுவாலிட்டிஸ் அதாவது உயிரிழப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு NDRF தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்தும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் NDRF-னுடைய அந்த அதிகாரிகள் அந்த குழு வந்து தொடர்ந்து எல்லா கோச்சுக்குள்ளேயும் தனித்தனியாக நபர்களாக வந்து உள்ளே போய் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே வேறு யாராவது மனிதர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறத, அது மட்டும் கிடையாது மோப்ப நாய்கள் கொண்டும் வந்து அந்த இடத்துல சோதனை நடத்தப்பட்டு இருக்கு. NDRF-னுடைய தகவல் பண்ணி இந்த விபத்து எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று நமக்கு கிடச்சிருக்கு. லூப் லைனில் கூட்ஸ் ட்ரெயின் நின்றுருக்கு ஓரமாக, ஆனால் சரியான பாதையில் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் வந்து வந்துட்டு இருந்திருக்கு. அந்த நேரத்தில் திடீர்னு சிக்னல் கிரீனாக மாறியிருக்கு. அப்போது டிரைவர் சரி சிக்னல் கிரீனாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் வாட்டுக்கு வந்து ட்ரெயினை வந்து இயக்கியிருக்காரு. ஆனால் அந்த ஜங்ஷன் பாயிண்ட்டில் மட்டும் திடீர்னு ட்ராக் வந்து லூப் லைனை நோக்கி மாறியிருக்கு. ஸோ அந்த கனெக்டிங் பாயிண்ட் எப்படி மாறுச்சு அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய கேள்வியாக இருந்துகிட்ருக்கு. அந்த கனெக்டிங் பாயிண்ட் மாறினால தான் ரயில் லூப் லைன் பக்கமாக பாஞ்சு கூட்ஸ் ட்ரெயின் பின்னாடி போய் மோதினதா முதல்கட்ட தகவல் வந்து கிடச்சிருக்கு. NDRF பர்சன்ஸ் உடைய தகவல் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ ரயில்வே அதிகாரிகள் அதை தான் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கோச் எப்படி வந்து விழுந்திருக்கு, அதில் ஏற்பட்ட பாதிப்பு எப்படி,
எப்படி இந்த லூப் லைன் வந்து மாறுச்சு அப்படிங்கிறத வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயமா தான் நமக்கு இருந்துட்டு இருக்கு. ஏன்னா கடந்த வருஷம் ஒடிசால வந்து பெரிய ரயில் விபத்து நடந்துச்சு, அதுவுமே வந்து இந்த சிக்னல் பாதிப்புனால வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுல 300 பேர் கிட்ட வந்து உயிரிழப்பு வந்து உயிரிழந்திருந்தாங்க. இந்த நிலையில இப்படி ஒரு சம்பவம் சென்னை பக்கத்துல வந்து நடந்திருக்கு. ஸோ இதுலயும் அதே மாதிரி தான் சொல்றாங்க. ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா இந்த விபத்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கறத முதல் கட்ட தகவலா இருந்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. இதனுடைய முடிவில் இந்த விபத்து நடந்தது எப்படி அப்படிங்கறத வந்து கண்டிப்பா வந்து ரயில்வே அதிகாரிகள் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம்.